உறவுகளுக்கு வணக்கம். உங்கள் ஊரில் தெரு பைப்பில் தண்ணி வரலையா? அடிங்க. உங்கள் தெருவில் தெருவிளக்கு எரியலையா? அடிங்க. உங்கள் ஏரியாவில் ரேஷன் கடை திறக்கலையா? அடிங்க. உங்களுக்கு வீட்டு ரசீது தரமாட்டாங்களா? அடிங்க. உங்கள் ஊரில் சாலை சரியாக இல்லையா? அடிங்க. என்னடா அவன் குடுகுடுப்புக்காரன் மாதிரி கையை கையை தூக்கி அடிங்க அடிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கடந்த 26ஆம் தேதி நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஊராட்சி மணி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு. 1555340 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் அழைச்சி உங்களுடைய குறைகளை எல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த குறைகளை தீர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த ஊராட்சி மணி அடிச்சிங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அடித்தவங்க எல்லாரும் மணி அடிக்குது ஆனால் எடுக்க தாங்க ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஊராட்சி மணி அடிச்சிருந்தீங்க அப்படின்னா எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்டில் நான் அடித்தேன், நான் அடித்த ஊராட்சி மணியை எடுத்துட்டாங்க, எடுத்து என்னோடய பிரச்சனை சால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும். பரவாயில்லடா, ஊராட்சி மணி அடித்தா உடனே பிரச்சனை தீர்ந்துருது அப்படின்னு மக்கள் நம்புறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த ஊராட்சி மணி அப்படின்னா என்ன நோக்கத்துக்கு இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மணிநீதி சோழன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. தன்னுடைய மகனை தேர்காலின் கீழே நசுக்கி கொன்றவர், ஒரு கண்டுக்குட்டியை கொண்டு போட்டேன் அப்படிங்கிறக்காண்டி அதே கண்டுக்குட்டி இறந்த இடத்துல அவனையும் அதே தேர்காலில் வச்சு நசுக்கி கொன்றவர் தான் மணிநீதி சோழன். அந்த மணிநீதி சோழன் ஒரு மணி கட்டி போட்டிருந்தேன், அந்த மணியை போய் யார் அடித்தாலும் ஓ மக்களுக்கு ஏதோ குறை இருக்குது போல அப்படின்னு சொல்லி உடனே அவங்கள வர வச்சு அந்த குறையை தீர்த்து விட்ருவாங்க. அதுபோல் இது ஊராட்சி மணியும் இதே மாதிரி தான், மக்கள் நீங்கள் எல்லாரும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே 1555340 அப்படிங்கிற அந்த ஊராட்சி மணியை அடிங்க. நன்றி.